ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். மீண்டும் ஒரு யூஎஸ்ஏ ட்ராவல் வீலாகில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான பீச்சுக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம். அது வந்து மிச்சிகனில் அமைஞ்சிருக்கு. ஒரு செம்மையான பிளேஸு. வாங்க, அது எப்படி இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அமெரிக்காவில் எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போயெல்லாம் நம்ம இந்த மாதிரி சுற்றி பார்க்க கிளம்பிடுறது. சிக்காகோவில் ஆரம்பித்த இந்த பயணம் மிச்சிகனில் உள்ள சில்வர் பீச் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5.5 hours மேலே ட்ராவல் பண்ணி போகிறோம். ட்ராவலிங் ஹவர்ஸ் சூப்பராக இருக்கும், ஏன்னா மிச்சிகன் சிட்டி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். மிச்சிகன் லேக்கை அடிச்சிக்கவே முடியாது. ரெண்டு பக்கமும் போயிட்டுருக்கும் போதே அப்படியே செம்மையாக காடெல்லாம் அப்படியே திக்கான ஃபாரஸ்ட்டு, அதோடய அந்த இயற்கையோட ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த விரிஞ்ச இந்த மிச்சிகன் சிட்டியை அடையிறதுக்கு இந்தியானா ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி தான் போனோம். அப்படியே போகும்போது உயிரின் உயிரே காக்க காக்க சாங் அப்படியே பாடிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி அந்த ரோட் ட்ராவல் செமையாக இருக்கும். மிச்சிகன் சிட்டியில் அப்படியே ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த வெல்கம் போர்டு அப்படியே நம்மளை வந்து வார்ம் வெல்கம் அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இந்த பீச், சில்வர் பீச் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெண்டன் ஹார்பருக்கு ஒரு துறைமுகம் இருக்குது. இங்கேருந்து கப்பல்லாம் வந்து அடிக்கடி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பீச்லேருந்தே விசிபிளாகவே இருக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஹார்பர் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பீச்சு. அப்படி இப்படின்னு அங்கங்கே சுற்றி நம்ம வந்து வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோங்கிற மாதிரி சில்வர் பீச்சுக்கு உள்ளார அப்படியே என்ட்ரன்ஸில் நுழைய ஆரம்பித்தோம். அப்படியே பீச்சை ஒட்டி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். அந்த ரோட் சைடில் சைட் வாக் இருக்கும். அந்த பார்க்குற வியூவே வந்து செமையாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா செயின்ட் ஜோசப் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த பீச்சு. இந்த பீச் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்டில் வந்து டிக்கெட் இது பண்ணுங்களா, கார் பார்க்கிங் உண்டு. ரெசிடென்ஷியல்னால் $8, இதே வந்து நான் ரெசிடென்ஷியல்னால் $15 to $20 வந்து நம்ம வந்து கார் பார்க்கிங்கு பே பண்ணணும். ஸோ இங்கே பார்த்து வீடுகள்லாம் அதை சுற்றி பக்கத்துலேயே இருக்கும், பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கார் பார்க்கிங் கிடைக்கலன்னா சில வீடுகளில் அலோவ் பண்ணுவாங்க நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்கு. அதுக்கு தேவையான அமௌண்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ, இதை $15 to $20 அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம அங்கே கொடுத்துட்டு சேஃபாக நம்ம காரை லாக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஃபுட் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த பீச் வந்து அப்படியே மணல் அப்படியே கொட்டி திரி 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 மணல் இருக்குள்ள அப்படியே நைஸ் சாண்டில் ரொம்பவே பறந்து விரிஞ்ச பீச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே வியூ. இங்கேருந்து அந்த கடலோட வாட்டரும் பார்த்திங்கன்னா தண்ணியும் அந்த நீல கலர் தண்ணி அப்படியே நம்ம ஊர் பீச்சில் பார்க்குற மாதிரியே ஒரு சாயலில் இருக்கும். வானமும் கடலும் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, அதை தாண்டி நிறைய பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் அடித்து அப்படியே நவத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சம்மரில் கூட்டத்துக்கு நிரம்பி வழிய ஆரம்பிக்கும், இடமே நமக்கு கிடைக்காது. நம்ம கொண்டு போன அப்படியே இந்த பெட்ஷீட்டு பீச்சில் விரிச்சிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருப்போம்ல, அதெல்லாம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்விம் சூட்லாம் மாற்றிட்டு நம்ம தண்ணியில் இறங்க ஆரம்பித்தோன்னா, ஆனால் தண்ணி வந்து அப்படியே சில்லுன்னு இருக்கும். மிச்சிகனோட ஸ்பெஷாலிட்டியாக தான், ஆனால் நல்ல வெதர், நல்லா அடித்து கொளுத்துற வெயிலாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சர்வைவ் பண்ணுற வெதராக இருக்கும். நாங்கள் போன டைமில் வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இறங்கி ஆட்டம் போடும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டு தெரியலை. நாங்கள் அது வந்து நாங்கள் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா கனடா போல் இருக்கிற குளிர் பிரதேசமான உள்ள நாடுகளில் உள்ளவங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பீச்சுக்கு போகும்போது இதில் வந்து சன்லைட்டில் வந்து பேத் எடுப்பாங்க. சன் பேத் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி போதுமான அளவுக்கு கிடைக்கணும். ஈவன் நீங்கள் நிறையா டைம் பார்த்திங்கன்னா சம்மர்லேலாம் அவங்க வந்து டாப் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன்னிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்னடா நமக்கு பார்க்கும்போது இப்படி வேர்வையில் அப்படியே சொட்ட சொட்ட ஓடுறாங்களேன்னு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு போதுமான அளவு விட்டமின் டி கிடைக்காததுனால இந்த மாதிரி சம்மர் டைமை ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவாங்க. பீச்சுக்கு வந்தாங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக படுத்துருந்து அந்த சன்லைட்டை அப்படியே போதுமான அளவு சன்லைட்டை வந்து சன்னை அந்த விட்டமின் டி வாங்கிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு போனோன்னா சன் டேன் ஆயிரும். இதுதான் பெரும்பாலான இந்தியன்ஸுக்குள்ள ப்ராப்ளம். நம்ம தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா ஆட்டம் போட்டு வந்தோன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஊர் ஸ்கின்னுக்கும் அவங்களுக்கும் அது ஒரு
என்ன தான் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா கூட, அதுவும் இல்லாமல் இந்த பீச்சில் ஒரு சூப்பரான கேம் விளையாண்டோம். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே மறைச்சி வச்சு கிச்சு கிச்சு தாம்பலம் விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் பீச்சுக்கு போனோம்னா அப்படியே பீச் மணலில் ரெண்டு கைனால் அப்படியே மணல் அப்படியே ஒன்று சேர்த்து நடுவில் ஒரு ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஹைட் பண்ணணும். ஸோ நான் தான் இப்போ ஒழிச்சு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு மறுமுனையில் என் கூட யார் விளையாடுறாங்களோ அவங்க நான் இந்த உள்ளுக்குள்ளே அப்படியே ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிவடைகிற வைக்கிறதுக்குள்ளே எந்த இடமானாலும் வச்சுருக்கலாம். அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கையை வச்சு ஒரு இடத்த வந்து பிளாக் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க கையில் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின்னரு, அப்படி இல்லைன்னா நான் தான் வின்னரு. இப்படி பாயிண்ட்ஸ் வச்சு வச்சு விளையாடுவோம். இந்த சில்வர் பீச்சோட அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பர், ஏற்கனவே சொன்னால இந்த பெண்டன் ஹார்பர் இருக்குல்ல, அந்த துறைமுகத்தில் உள்ள கப்பல்லாம் போகிற மாதிரி இருக்கும். இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த வழி அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் போகிற வாட்டை இந்த சில்வர் பீச்சோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச் வாட்டராக இருக்கும். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலங்கின தண்ணியாக இருக்கும். வாட்டரோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் இந்த வழியாக தான் வந்து ஷிப்பு வந்து அந்த ஷிப்பு போகிற சைரன் கேட்டோடனே நமக்கு தெரிஞ்சிடும். வீடுகள்லாம் நிறைய வீடுகள், அப்படியே பார்த்தோன்னா அந்த பீச்சை ஒட்டி ஒரு காடுகள் தெரியும். பெருசாக இருக்கும், நல்ல ஆழமான பீச்சுன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ, ஒரு நீட்டாகவும் இருக்கும். ஃபேமிலியோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பீச்சுனே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹார்பரில் உள்ள தண்ணி கலருக்கும் இந்த சில்வர் பீச்சோட தண்ணி கலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். இது பியூராக இருக்கும், அந்த பக்கம் அப்படியே கலங்கின மடியாக உள்ள வாட்டராக இருக்கும். அங்கே தான் போட்டு, ஸ்பீட் போட்லேருந்து யாஷ்லேருந்து நீங்கள் வந்து கப்பல்லாம் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் தண்ணியில் அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அது இல்லாமல் இந்த இடத்துல மணல் வந்து சூப்பரான மணல், அதை அப்படியே நீங்கள் சாண்ட் காஸ்டல் மாரி மேக் பண்ணி நிறைய விளையாடுவாங்க. ஃபேமிலியோட போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்விம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக உள்ள ஒரு அருமையான பீச்னு சொல்லலாம். செக்யூரிட்டி எப்பயுமே இருப்பாங்க, சேஃப்கார்டு இருக்கிறதுனால நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க எது வரைக்கும் ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வரையறுத்திருப்பாங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சம்மரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். இங்கே கிடைக்கிற ஷாப்லேருந்து பீஸா எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. இந்த கலங்கரை விளக்கத்துக்கு போகணுன்னா இந்த இடத்துலேருந்து போக முடியாது, இதுக்கு பேரலெல்லாம் ஒன்று இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த பீச்சு அந்த நான் சொன்னால இந்த கப்பல்லாம் போகிறது அந்த துறைமுகத்துக்கு அது அடுத்த வழியில் போய் தான் அதுக்குள்ளே நீங்கள் ஏற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் நிறைய போட்டு படகு இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். சும்மா நச்சுன்னு நாலு வார்த்தையில் சொல்லணும்னா இந்த சில்வர் பீச் மிச்சிகனில் உள்ளது சம மாசான பிளேஸு, குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்னு சொல்லலாம். இது போல் அமெரிக்காவில் உள்ள நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்களே என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அனல் தன் சைனிங் அவுட். சுபத்ரா நாராயணன் சேக்கர், பை பை.